அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனைபுரம் என்னும் கிராமத்தில் இருக்கும் ஒரு சிவத்தலத்தினை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்கப் போகிறோம். பனைபுரம் என்னும் கிராமம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் முண்டியம்பாக்கம் என்னும் கிராமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கப்பட்டுள்ளது. இந்த சிவன் கோவிலின் பெயர் பனங்காட்டு ஈஸ்வரன் திருக்கோயில் என்பதாகும். சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கனால் கட்டப்பட்டது என்று வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் நமக்கு கூறுகின்றன. இந்த கோவில் இருக்கும் இடம் புறவர் பனங்காட்டூர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. பனங்காடுகளின் நடுவில் கிடைக்கப்பெற்ற சிவபெருமான் என்பதால் பனங்காட்டு ஈஸ்வரன் என்றே போற்றப்படுகிறார். இந்த சிவன் சுயம்புமூர்த்தியாவார். ஸ்தல விருட்சம் பனைமரமாகும். இன்றும் இந்த கோவிலில் பனைமரங்களுக்கு கீழே உள்ள சிவலிங்கத்தை நாம் தரிசிக்க பெறலாம். இப்பொழுது இந்த கோவிலின் வரலாற்று சிறப்புகளை பார்க்கலாம். தக்ஷன் எனும் மாபெரும் அரசன் சிவபெருமானை அவமதிக்கும் எண்ணத்தில் அவரை மட்டும் அழைக்காமல் மற்ற தேவர்கள் அனைவரையும் அழைத்து பெரும் யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்தில் தேவர்கள் அனைவரும் பங்கு கொண்டனர். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தேவர்கள் அனைவரையும் சபித்தார். இதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர் சூரிய தேவர் ஆவார். சூரிய தேவர் தன் கண் பார்வையை இழந்தார். மேலும் தன் சூரிய பிரகாசத்தையும் இழந்தார். அதனை திருப்பி பெற சூரிய பெருமான் நிறைய கோவில்களுக்கு செல்வது, யாகம் செய்வது, தவம் செய்வது என்று நிறைய செய்தார். கடைசியாக இந்த தலம், அதாவது பனங்காட்டு ஈஸ்வரரை வந்து வணங்கிய பின்னரே சூரிய பெருமான் சாப விமோச்சனம் கிடைக்க பெற்றுள்ளார். அதனால் தமிழ் மாதம் பிறப்பில் முதல் 7 நாட்கள் மட்டும் சூரிய பகவான் தன்னுடைய மொத்த கதிர்களையும் லிங்கத்தின் மேலிருந்து கீழ் வரை படும்படி வந்து சிவபெருமானை வணங்கி சென்றார். இதுவே இந்த கோவிலில் மிக மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். திருஞான சம்பந்தர் அவர்கள் பாடல்களில் புறவர் பனங்காட்டூர் என்று குறிப்பிட்டுள்ளார். புறவர் என்றால் காடு என்றும், பனங்காட்டூர் என்றால் பனைமரங்களால் சூழப்பட்ட ஒரு இடம் என்றும் போற்றப்படுகிறது. சூரிய பகவான் சிவனை பார்த்து கண்பறித்து அருளிய கடவுளே என்று மனமுருகி பாடியுள்ளார். மேலும் இந்த தலத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் வந்து இந்த கடவுளை வணங்கினால் அது சரியாகிவிடும் என்பது அந்த மக்களின் நம்பிக்கை. அப்படி நிறைய பேர் சரியாகி உள்ளனர் என்று அந்த மக்கள் கூறுகின்றனர். சூரிய பூஜை இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜையாகும். மேலும் இந்த தலத்தின் வரலாற்று சிறப்புகளாக சிபி சக்கரவர்த்தி. சோழ மன்னர்களில் ஒருவர் சிபி சக்கரவர்த்தி ஆவார். அவர் அரசவையில் ஒரு நாள் வீற்றிருக்கும் போது ஒரு புறாவும் வேடனும் வந்துள்ளனர். இருவரையும் பார்த்துவிட்டு என்ன என்று கேட்டார். அப்போது அந்த புறா, இந்த வேடன் என்னை கொல்வதற்காக வருகிறான், அதனால் தங்களிடம் நான் அடைக்கலம் கேட்டு வந்துள்ளேன் என்று கூறியுள்ளது. உடனே சிபி சக்கரவர்த்தி, நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன் என்று கூறினார். வேடனோ, நானே அந்த புறாவை முதலில் கண்டேன், அதனால் அது எனக்கு இரையாக வேண்டும் என்று கேட்டுள்ளான். அப்பொழுது சிபி சக்கரவர்த்தி, அந்த புறாவுக்கு ஈடாக என்னுடைய உடம்பில் உள்ள சதை பகுதிகளை தருகிறேன் என்று முதலில் தன் கையில் உள்ள சதையை அந்த புறாவுக்கு ஈடாக வைத்துள்ளான். அப்பொழுதும் பத்தவில்லை. மேலும் அவர் கால் தொடைகளில் இருந்து சதைகளை புறாவுக்கு ஈடாக வைத்துள்ளார். அப்பொழுதும் பத்தவில்லை என்று தன் மொத்த உடலையுமே அந்த புறாவுக்கு ஈடாக கொடுத்தவுடன் சமமாக வந்துள்ளது. பின்னர் அங்கிருந்து புறாவும் வேடனும் மறைந்து விட்டனர். அங்கிருந்து ஒரு அசரீரி கேட்கிறது, சிபி சக்கரவர்த்தியே, நீயே தர்மசீலனாவாய், உன் தலைமுறையே மிகவும் சிறப்பாக வாழும் என்று அவரை வாழ்த்தியுள்ளனர். இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் இந்த சிறப்புகள் அனைத்துமே பொறிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிலை நீங்கள் வாழ்வில் ஒருமுறையேனும் வந்து வணங்கி இந்த பனங்காட்டு ஈஸ்வரனின் அருளை பெற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சிறப்பு மிக்க கோவில்கள், டூரிசம் பிளேஸ் மற்றும் அங்கே எங்கெல்லாம் ஃபுட்டு வந்து நல்லாயிருக்குன்ற வீடியோவை அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்களும் ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் இருக்கவங்களா இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எந்த வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணது தேங்க்யூ. இதை மாதிரி மேலும் பல வீடியோக்கள் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.